அம்மா போட்டு கொடுத்தாங்க பாத்தியா? இல்ல. பேர் தெரியுமா? தெரியாது. வைரம் எதையும் விசாரிக்காம கல்யாணம் பண்ணிப்பியா? காதலிக்கணும்க்கா. புடி காதல் விட்டு அவர் பேசவே மாட்டேன். நீ சொல்லுக்கா, வர போறவர் எப்படி இருக்கணும்? நல்லவனா? எப்படி கண்டுபிடிப்ப? கண்ண பார்த்தா தெரியும். எனக்கு மின்னல், மழை, புயல் எல்லாம் வேணும். அதுல இருந்து ஒருத்தர் தேவன் போல புறப்பட்டு வருவாரு, பாரதி கவிதை பாடுவார். நீயும் அந்த மாதிரி ஒருத்தர் தேர்ந்தெடுக்க வேண்டாமா? மரணத்தை விட மோசமானது எனக்கு தெரியுமா? மறக்கப்படுறது. கவிதை சொல்றவனா இல்ல ஆர்கெஸ்ட்ராவில தபலா வாசிக்கிறவனா? அழகு இளமை இருக்கிற வரைக்கும் தான், அப்புறம் திரும்பி பார்க்க ஆள் இருக்காது. நீங்க இருப்பீங்க. என்ன சொன்ன? நிஜமா சொல்லுங்க, நான் அவர்தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? சொல்லுங்க. வினோதுக்கு என்ன குறைச்சல்? அழகு இல்லையா, அறிவு இல்லையா, ரெண்டு கால இருக்கு. நான் கேட்டது என்ன? நான் அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? பின்ன இவனை விட பொருத்தமான உனக்கு எவன் வருவான்? கிடைச்சாச்சு. யாரு? எனக்கு தேவை பாட்டு பாடுற போல பிளேயர் இல்ல, எனக்கு வேண்டியது நீங்க. கருணை காதலையும் போட்டு குழப்பாத. தெளிவா இருக்கேன். இதுவரை எத்தனையோ விதத்துல உங்க மனசு புண்படுத்திருக்கேன், எதேதோ பேசிருக்கேன், உங்களை புரிஞ்சுக்காம நடந்திருக்கேன். ஆனா அதுக்கு பதிலா நீங்க எனக்கு அன்பதான் கொடுத்திருக்கீங்க. இந்த அளவுக்கு குழப்பமாகும்னு நான் எதிர்பார்க்கல. மனசுல இருக்கிறத என்னைக்காவது சொல்லிதானே ஆகணும். அன்னைக்கு நீங்க தம்புரா கூட்டத நான் தவறா புரிஞ்சுகிட்டேன். இன்னைக்கு நான் பாடுறது ஏன் உயிரோட இருக்கிறது எல்லாமே உங்களால பாலா. தினமும் நான் சண்டை போடுவேன், வெறுப்பேத்துவேன், கோவப்படுவேன், தலைய பிச்சுக்க வைப்பேன். ஆனாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். காரணம், இன்னைக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அழகையும் பாக்குற பக்குவம் எனக்கு வந்தாச்சு. என்ன இருக்கு? ஆனா எனக்கு நீங்க தான் வேணும். வாழ்க்கையில சில கேள்விகளுக்கு சீக்கிரமா பதில் கிடைக்கிறது இல்ல. நான் இதுக்கு ராணுவத்தில் சேர்ந்தேன், காலை எழுந்தேன், உன்னை சந்திச்சேன். உன் மனசை புரிஞ்சுக்காம இன்னொருத்தனை கூட்டிட்டு வந்து புடிச்சிருக்கான்னு கேட்டேன். இதெல்லாமே இந்த பச்சைக்கண் தேவதைய கொடுக்கற பத்திரமா பாத்துக்கன்னு கடவுள் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன்.